எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்ணயகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தர்மோடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அழுதல் முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். வண்ணயகுல சாத்திரிய சமூகத்துடைய நிலத்தில் கலைஞருக்கான பன்னாட்டு மையம் இன்னைக்கு தமிழகத்துடைய 2024-25 பட்ஜெட் தாக்கல் சட்டமன்றத்தில் பண்ணாங்க. அந்த தாக்கலில் நைசா கலைஞருக்கான பன்னாட்டு மையத்தை வன்னியர் நிலத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவோன்ற விடாப்பிடியான ஒரு பட்ஜெட்டையும் போட்டு தாக்கி வச்சிருக்கிறாங்க வன்னியர் சமூகத்தை. இந்த விஷயத்தை யாருமே வாயை திறந்து பேசுறது கிடையாது. அரசியலில் ஏதாவது நடக்கட்டும் பாருங்களேன், அரசியல் விஷயத்தை பேசுறதுக்கு 1000 வன்னியர்கள் இருக்கும், சந்தோஷம்தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்குள்ள இருக்கிற இது போன்ற பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆயிரங்காணி ஆளவந்தார் நாயக்கருடைய சொத்துலத்தான் கலைஞருக்கான பன்னாட்டு மையத்தை நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படின்னு தொடர்ச்சியாக ஆளவந்தார் நாயக்கருடைய நிலத்தை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அபகரிக்கணும் அப்படின்ற போர்வையில திமுக கடந்த 6-7 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிட்டு இருக்கு. 6 மாதங்களுக்கு முன்புதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து பாமக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை கொடுத்தாரு. அதையெல்லாம் தாண்டி செய்தியாளர்கள் சந்திப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசினார். ஆளவந்தார் நாயகருடைய சொத்து அப்படின்றது ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கான சொத்து. அதில் வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு விஷயத்தை மட்டும்தான் செய்யணும், இது போன்ற எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் நாங்களாம் அப்படி எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பல்ட்டி அடித்து வெளியே போயிட்டு இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல்ல ஈசியா ரோட்டில் இந்த இடத்துல நாங்கள் வெறும் 3 லட்சம் சதுரடியை மட்டும் எடுத்துக்கிட்டு கலைஞருக்கான பன்னாட்டு மையத்தை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை பாமக எதிர்க்க முற்படுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். வன்னியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்குமா அப்படின்றதும் கேள்விக்குறி தான். இவர்களை விட்டுருங்க, புரியுதுங்களா? யாருக்கு எடுத்தாலும் சரி, நேரடியாக மருத்துவர் ஐயா அவர்களை மட்டும்தான் நாம் பிடிச்சிக்கிட்டு ஐயா நீங்கள் ஏன் பேசலை, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஏன் பேசலை அப்படின்னு அவர்களையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறதை விட்டுட்டு இந்த தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வாயை தூக்கிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் உட்காந்துக்கிட்டு வன்னியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கலை, வன்னியருக்கு அது நடக்கலை, வன்னியருக்கு இடஒதுக்கீடு நடக்கலை, வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வந்ததை மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாரு, இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, மருத்துவரை யாரும் நம்பக்கூடாது, வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற இந்த திடல் திண்டிகள் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த வன்னியர்களை. இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈசிஆர் ரோட்டில் போய் நின்று இந்த நிலத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பன்னாட்டு மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியும், ஒருபோதும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது 1000 ஆளவந்தார் நாயக்கருடைய சொத்து, அந்த சொத்தை ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், திமுக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இங்கே எந்த ஒரு பன்னாட்டு மையத்தையும் கட்டக்கூடாது அப்படின்னு இந்த அண்டாவாயர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போய் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன், புரியுதா? இந்த வன்னியர் சமூகம் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கு. நேற்று தான் ஒரு காணொலியை பதிவு பண்ணேன், டிஎன்பிசியில் இது வரைக்குமே வன்னியகுல சாத்திரிய சமூகம் ஒரு தலைவர் ஆகலை, ஒரு உறுப்பினர் ஆகலை அப்படின்னு ஆதகத்தை பதிவு பண்ணேன். அந்த ஆதகம் பதிவு பண்ணுறதுக்குள்ளே இன்னைக்கு தமிழகத்தோடைய பட்ஜெட் தாக்கலில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஈசிஆரில்
ஆயிரங்காணி ஆள வந்தார இவருடைய சொத்தை நாங்க வெறும் 3 லட்சம் சதுரடி மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்பதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? 3 லட்சம் சதுரடி அப்படின்னா வெறும் ஒரு 7 ஏக்கர், வெறும் 7 ஏக்கர் தானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கடந்துருவாங்க. குறிப்பாக வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமான ஒரு பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கலைஞருக்காக. ஏன் கலைஞருக்கு பன்னாட்டு மையத்தை வன்னியர் நிலத்துல தான் கட்ட முடியுமா? வன்னியர் நிலத்தோடைய இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கட்டி வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட முடியுமா? 2 வருடங்களுக்கு மேலாக எங்க பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீடை கேட்டுட்டு இருக்கோம், அதை பற்றிய வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ண மாட்டேங்கிறீங்க, எந்த ஒரு டேட்டாவையும் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய பொது சொத்திலிருந்து எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டு அரசாங்கன்ற போர்வையில வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுக்கலான்ற பட்ஜெட்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க, பூவிருந்தமல்லியில 500 கோடியில ஒரு திரைப்பட நகரம் வந்து பாத்தீங்கன்னா அமைக்க போறாங்க. அது யாருடைய நிலம் அப்படின்னு நாளைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா காணொலி பதிவு பண்ண போறேன், அதையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெரிஞ்சுக்குங்க. குறிப்பா திமுகவுக்கு வாக்கு செலுத்தின, திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்த போற, திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்க போற, திமுக வந்து பாத்தீங்கன்னா நிக்க போற எல்லா வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? ஆளவந்தார் நாயகனுடைய சொத்துன்றது திமுக அதிமுக பாமக அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியருக்கான சொத்து, புரியுதா? ஏன் ஒண்ணுமில்லாத கோடி கோடியா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிட்டு இருக்கிற திரைப்பட நடிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 கோடியில திரைப்பட நகரம், அந்த 500 கோடியை வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ண தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கான சமூக நிதியை கொடுக்கலாம். பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி 7 முக்கியமான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் சமூக நீதியம், சோசியல் ஜஸ்டிஸ். இதுதான் வன்னியர்களுக்கான சோசியல் ஜஸ்டிஸ், புரியுதா? உன் வீட்டு நிலமா நான் எடுத்துப்பேன், புரியுதா? உனக்கு அதுல எந்த நன்மையும் கிடையாது. ஆயிரங்காணி ஆளவந்தார் நாயக்கருடைய சொத்துல இப்பதான் 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 350 ஏக்கரை எடுத்து செகண்ட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. இப்படி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 350 ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்க. அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல, புரியுதா? ஒட்டுமொத்த வன்னிய தலைவர்களையும் சேர்த்துதான் சொல்றேன் நான், யாரும் கேள்வி கேட்கல. விமலோர்மன் மட்டும் இது போன்ற விஷயங்களை பதிவு பண்ணிட்டே இருக்கிற, ஆனா அந்த விஷயத்தையும் எந்த வன்னியர்களும் காதல வாங்குறது கிடையாது. அவன் மாட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாம்பா, அவன் மாட்டு ஏதோ போட்டுட்டு இருக்கிறாம்பா அப்படின்னு இருக்கிறாங்க. விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத இந்த சமூகத்தை நாம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பாக்கலாம். அதுவே இங்க வந்து அரசியல் தலைவருக்கு இந்த பிரச்சனை, இந்த அரசியல் தலைவருக்கு இந்த பிரச்சனை, அந்த அரசியல் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சுட்டாங்களா வன்னியர்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு காணொலியோட வந்து பாத்தீங்கன்னா டைட்டில வச்சு போட்டா எல்லா வன்னியரும் வந்து பாக்குறாங்க, என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு. ஆனா நம்மளுடைய சொத்தை திருடுறாங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில இடம் கிடைக்கல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கிடைக்கல, விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு நம்ம காணொலியை பதிவு பண்ண எந்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்படியாப்பட்ட எண்ணங்கள் வந்து நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய சொத்துக்கள் இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. 4 லட்சம் கோடி சொத்து இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. யாரு கேள்வி கேட்க போறாங்க? ஏன் நாளைக்கு பொது சொத்து நலவாரியன்னு ஒண்ணு இருக்கு, அது கேள்வி கேட்க போதா? திமுக எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது, யாரும் வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பேச போறது கிடையாது. விமலோர்மன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கத்த வேண்டியதுதான். சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உணர்வுள்ள வந்து பாத்தீங்கன்னா சில வன்னியர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். 2 நாள்ல முடிஞ்சிடும், அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவி ஓடிக்கிட்டே இருக்க போறோம். இங்க கூட்டணியா அங்க கூட்டணியா, அங்க போறோமா இங்க போறோமா அப்படின்ற காணொலிகளை வந்து பாத்தீங்கன்னா நானும் பதிவு பண்ணுவேன், நாம அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஓட போறோம். ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு இல்ல, புரியுதா? வன்னியர்களை விட வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்வாதிகள் இந்த தமிழகத்துல ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. மற்ற சாதிகள் எல்லாம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க கையில் எடுத்தா அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணுவானுங்க, புரியுதா? பெரும்பான்மை சமூகம் இடஒதுக்கீடும் போய் கேட்டு நிக்குது,
தன்னுடைய பொது சொத்தையே வந்து போய் கேட்டு நிக்குது, தன்னுடைய பொது சொத்தையே வந்து அரசாங்கத்துக்கு தாரவாத்து கொடுத்துட்டு சாமி எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து ஒன்னியர் சமூகம் கடைசி வரைக்கும் கையேந்திர நிலைமையில தான் இருக்கு. புரியுதா? அந்நேருக்கான 4,00,000 கோடி சொத்து இருந்தோம், ஒரு புரோஜனமும் கிடையாது. ஆயிரங்காணி ஆள வந்தார் நாக்கி மேல இருந்து எந்த நன்மைக்கு எழுதி வச்சுட்டு போனாங்களோ தெரியல அந்த புண்ணியவானுங்க. அவனுடைய சொத்துக்கள் பூரா இப்படி அரசாங்கன்ற போர்வையில வந்து பார்த்தீங்கன்னா திண்டு கொடுக்கிறானுங்க எல்லா அரசியல்வாதிகளும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்மளுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. இதை பற்றிய சிந்தனை எந்த அரசியல் தலைவர்களுக்கும் கிடையாது. இதே விஷயம் பெருசா பேசிட்டுமே வன்னியர் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா சோசியல் மீடியாவில் ஒரு 3 நாட்கள் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பேசிட்டுமே உடனே வந்துருவானுங்க லெட்டர் பேடை தூக்கிட்டு. புரியுதா? பல கட்சிகள் உட்காந்துருவானுங்க, உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் சமூகத்துக்கு அப்படின்னு பேசுவானுங்க. என்ன பண்றது? உங்களெல்லாம் மரியாதை இல்லாம கேட்கணும்னு தான் தோணுது. என்ன பண்றது? நீங்க எல்லாரும் வந்து லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கடைசியா போய் நிப்பீங்க. பாமக செய்யல, வன்னியர் சங்கம் செய்யல, சரிப்பா அவங்க செய்யல, நீ பண்ணுப்பா. புரியுதா? தேர்தல் வந்தா சேனல்ல உட்காந்துக்கிட்டு அவர்களை குறை சொல்றீங்கல்ல, நீ போய் வந்து பாத்தீங்கன்னா தீக்குழியே, நீ இறங்கி வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணு. உனக்கு முன்னாடிதான் பெரிய சங்கம் வச்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தான் பெரிய அமைப்பு வச்சிருக்கீங்கல்ல, நீங்க தான் வன்னிய சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னதமா வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிறீங்கல்ல, போய் போராடுங்க. ஆள வந்தாருடைய சொத்தை வந்து ஏண்டா எடுக்கிறீங்க? பூந்தமல்லியில ஏண்டா வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட நகரம் அமைக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணுங்க. என்ன பண்றது? திமுக போற 5-10 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிடுமே. என்ன பண்றது? கேள்வி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா 5-10 கிடைக்காம போயிடுமேன்ற பயம். வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க. என் ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன். விழிப்புணர்வோட இருந்தா இருங்க, இல்லாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருங்க. புரியுதுங்களா? நமக்கெல்லாம் ஆண்டவன் பெருசா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. புரியுதா? வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரன்ற ஒரு விஷயம் மட்டும் விமலவர்மனுக்கு இருந்திருந்தா, சத்தியமா சொல்றேன், என்னால என்ன பண்ண முடியுமோ அந்த சமூகத்துக்கு கண்டிப்பா பண்ணியிருப்பேன். புரியுதா? நான் யாரையுமே குறை சொல்லியிருக்க மாட்டேன், யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கூட வந்து கேட்டிருக்க மாட்டேன். பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் விமலவர்மனுக்கு இருந்திருந்தா, சத்தியமா சொல்றேன் நான், என்னால என்ன பண்ண முடியுமோ இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டு போயிருப்பேன். இப்ப என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கும் குறிப்பா நம்ம சேனல்ல உட்காந்து பாக்குற வன்னியர்களுக்கு விழிப்புணர்வு வந்து என்னால ஏற்படுத்த முடியும். அந்த ஒரு வேலையை மட்டும் வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த வேலையை எந்த ஒரு சூழலையும் வந்து விட்டுறக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆதங்கத்தை உங்கள் மத்தியில வந்து கொட்டிட்டேன். ஆயிரங்காணி ஆள வந்தார் ராய்க்குடைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமா வந்து பார்த்தீங்கன்னா தின்னு கொழுத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். டாடா, பாபாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.